முன்னொரு காலத்துல கோசல ராஜ்யத்தை சித்திரசேனனுங்கிற மகாராஜா ஆண்டு வந்தாரு. அவரோட ஆட்சியில மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ரங்கையா, இந்த ஏழு அறுவடையும் நல்லா வந்திருக்கும் போல. ஆமாண்டா, இந்த முறை பயிர்கள் நல்லா விளைஞ்சிருக்கு, அதனால விளைச்சலும் அதிகமா கிடைச்சது. இனிமே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த மாதிரி தான். ஆமா, ஏன் பண்ணலையும் நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ராஜாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாண்டா, அவரு நம்ம ஊருக்கு கால்வாய் தோணுனதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. இப்ப ரெண்டாவது பயிர் கூட நடலாம். வருஷத்துக்கு ரெண்டு விளைச்சல், இதுக்கு மேல ஒரு விவசாயிக்கு என்ன வேணும்? உண்மைதான், சித்திரசேனா மகாராஜா மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, சரியா சொன்ன. சரி, நான் கிளம்புறேன். இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சித்திரசேன மகாராஜா மந்திரியார வர சொல்லி, அமைச்சர், இப்ப நம்ம கஜனாவோட நிலைமை என்ன? ராஜ்ய வளர்ச்சிக்கு எவ்வளவு செலவு செய்ய போறோம்? நம்ம ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு செய்ய போறோம்? எல்லா விவரங்களும் உங்ககிட்ட இருக்குல்ல? எல்லா விவரங்களும் இருக்கு மகாராஜா. கஜானா முழுக்க நிறைஞ்சிருக்கு. வரி செலுத்துறவங்க எல்லாருமே சரியான நேரத்துல செலுத்திடுறாங்க. அதனால நம்ம ராஜ்யத்தோட வளர்ச்சிக்கும் ராணுவத்தோட வளர்ச்சிக்கும் எவ்வளவு வேணாலும் செலவு செய்யலாம். இத தவிர நாம இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல மகாராஜா. அப்படி ஏதாவது இருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட தெரிவிக்கிறேன் மகாராஜா. அப்போ நான் ஒரு 15 நாளுக்கு ஓய்வு எடுக்கலான்னு இருக்கேன். எல்லா நிர்வாக பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். இந்த 15 நாட்களுக்கும் நான் உங்களுக்கு முழுமையா கிடைக்க மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. எனக்காக நீங்க எதுக்காகவும் காத்திருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு கடினமான முடிவு எடுக்க வேண்டி வரும்போது உங்க அனுமதி இல்லாம எப்படி முடியும் மகாராஜா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அமைச்சரே. நீங்க எங்க அப்பா காலத்துல இருந்தே இருக்கீங்க. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் என்னோட அனுமதிக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க முடிவு தான் என் முடிவும். என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மகாராஜா. அப்படி சித்திரசேன மகாராஜா 15 நாளைக்கு மந்திரி கிட்ட நிர்வாக பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாரு. நீங்க மறுபடியும் ரகசியமா மக்களை சந்திக்க போறீங்களா? இப்படி மாறு வேடத்துல கிளம்புறீங்க, அதானே மகாராஜா? ஆமா சுலோச்சனா, நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி செய்யறது தானே. அப்படி இல்லைன்னா என்னோட ஆட்சியை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி நேரடியா தெரியும்? அதனாலதான் இந்த மாறுவேடம். உங்களை மாதிரி அரசர் இருக்கும் போது மக்கள் எப்போதும் சந்தோஷமா தான் இருப்பாங்க மகாராஜா. அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ராஜ்யம் நல்ல வளர்ச்சியோட மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அப்படி நாம நினைச்சா மட்டும் போதுமா? நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க மகாராஜா. எல்லாம் நல்லதே நடக்கும் மகாராஜா. இன்னொரு விஷயம், நான் இப்படி மாறுவிடத்துல போற விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. எக்காரணம் கொண்டும் 3வது ஆளுக்கு இது தெரியவே கூடாது. இந்த விஷயத்த பத்தி நீங்க எனக்கு புதுசா சொல்லுமா மகாராஜா? அதுக்கப்புறம் மகாராஜா மாறு வேடத்துல தான் நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்பி போறாரு. ஐயோ அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னாச்சு பெரியவரே, இப்படி இருக்கீங்க? யாராவது உங்களை தாக்குனாங்களா? இல்ல கீழே விழுந்துட்டீங்களா? ஐயா, யாருன்னே தெரியல. ஒரு 2 பேரும் வந்து என்ன மிரட்டி எங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த பணம் என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தது. நான் தடுத்தப்ப என்ன கொன்னுருவாங்க. அப்படியா? இப்போ உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, வாங்க வைத்தியசாலைக்கு போலாம். இங்க பக்கத்துல வைத்தியசாலை எங்கப்பா இருக்கு? அதுக்கு ரொம்ப தூரம் போகணும். எனக்கு உடம்புல இருக்கிற வழியை விட எனக்கு பணம் திருட்டு போச்சுங்கிற வழிதான் அதிகமா இருக்குப்பா. இனி நான் அவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பணத்தை நான் தரேன். முதல்ல என் கூட வைத்தியசாலைக்கு வாங்க. அந்த முதியவரை ஒரு வைத்தியசாலையில சேர்த்துட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து திரும்பவும் தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. என்னது, ராஜ்யத்துல ஒரு புது பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. இதுவரைக்கும் இல்லாதது. ஏன் ராஜ்யத்துல திருடர்களா? இத நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். இப்படியே நேரா போனா காட்டுப்பாதை வரும். அந்த திருடங்க கண்டிப்பா காட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. எப்படியாவது நான் அவங்களை பிடிச்சே ஆகணும். அங்க பாரு, யாரோ இந்த பக்கம் வர்ற மாதிரி தெரியுது. ஆளை பார்த்தா நிறைய பணம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, நல்ல வசதியான ஆள் மாதிரி தான் தெரியறான். கண்டிப்பா அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போ. குதிரை இந்த வழியா வரும்போது கால் இடறி கீழே விழுந்துரும். அப்ப நாம அவனை தாக்கிடலாம். ம், சீக்கிரமா போ, அவன் வந்துட போறான். நான் கயிறை இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். நீ அந்த பக்கம் இருக்கிற மரத்துல கயிறை நல்லா கட்டிடு. பொறுமையா செய்யறதுக்கு நேரம் இல்ல. கயிறை நல்லா இறுக்கி கட்டிடு. பேசினதெல்லாம் போதும், இத புடி,
அந்த கயிறு குதிரை வர வழியில கட்டுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே குதிரையோட கால்ல அந்த கயிறு தடுக்கி மகாராஜா கீழே விழுறாரு. கீழே விழுந்துட்டா, வா போலாம், அவனை அடிச்சு கொள்ளையடிக்கணும். ஏய், மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துவே, இல்லன்னா உன் உடம்புல உசுர் இருக்காது. நான் தேடிட்டு வந்த திருடங்க கண்டிப்பா இவனுங்களாதான் இருப்பானுங்க. இத பாருங்க, நான் என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஆனா ராமபுரத்துல ஒரு முதியவரோட பணத்தை திருடினது நீங்க தானே? அவன் என்ன உயிரோட தான் இருக்கானா? பணத்தை கூடுறான்னு எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அதனாலதான் அவனை அடிச்சு போட்டு பணத்தை புடுங்க வேண்டியதா போச்சு. என்ன அவனை மாதிரியா உனக்கும் அடி வேணும்னு கேக்குறியா? மரியாதையா வச்சிருக்கிற பணத்தை கொடுத்துரு. அந்த வயசானவர் அப்படி அடிச்சது தப்பு இல்லையா? அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சதான். அந்த பணத்தை திருடுறது தப்பு இல்லையா? இதா பாரு, தயவு தாட்சனை பாத்துட்டு இருந்தா நாங்க எப்படி தொழில் பண்றது? எங்களுக்கு வேண்டியது பணம். இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டே இருக்கேன், பணத்தை வெளியே எடுக்க மாட்டியா? இவங்களை பார்த்தா ஒரு பெரிய கும்பலா இருப்பாங்கன்னு தெரியுது. இவங்க எல்லாரையும் மொத்தமா பிடிக்கணும்னா நாம இவங்க கேக்குற பணத்தை கொடுத்துட வேண்டியதான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறேன். அப்படி வா, வலிக்கு ஓடி போயிருங்க. இங்க மறைவா நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கலாம். அப்பதான் இவங்க பின்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். அப்படி மகாராஜா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ரெண்டு அரசு அதிகாரிகள் அங்க வராங்க. எங்க இன்னைக்கு எவ்வளவு கொள்ளையடிச்சீங்க? அதுல பாதி எங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்க எதுவும் பண்ணாம எங்க கிட்ட பாதி பங்கு வாங்கிடுறீங்க. இப்படியே கொடுத்துட்டா எங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு சொல்லுங்க. அதிகம் பேசாத, உங்களை பத்தி யாரு புகார் கொடுத்தாலும் அது வெளியே வராம நான் தான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் மகாராஜாவுக்கு தெரியாதபடி மத்தியில இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறோம். உங்களுக்காக இவ்வளவு உதவிகள் செஞ்சிட்டு இருக்கேன், எங்களை பத்தி என்ன செய்யறன்னு கேக்குறியா? இனி பேசி பிரயோஜனம் இல்ல. வாங்க, உங்களை புடிச்சிட்டு போய் மகாராஜா கிட்ட ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு சரியான தண்டனையை அவரு கொடுப்பார். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா, இந்தாங்க உங்க பங்கு, நாங்க கிளம்புறோம். அரசு அதிகாரிகள் இப்படி பண்றத பாத்துட்டு இருந்த மகாராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. இனி காத்திருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு அவங்க எல்லாரையும் தாக்கி அங்கிருந்த நாலு பேரையும் கைது செய்யறாரு. என்ன அதிகாரிகளே, மக்களை காக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற நீங்க இந்த திருடுங்க கூட சேர்ந்து திருடுறீங்களா? உங்களை இப்பவே நியாய அதிகாரி கிட்ட ஒப்படைக்கிறேன், வாங்க. அப்படி அரசு அதிகாரிகளையும் பல நாள் திருடிட்டு இருந்த அந்த திருடர்களையும் பிடிச்சி நியாய அதிகாரி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்பாடி, இந்த தடவை நான் மாறு வேடத்துல வந்ததுனால திருடர்களை பிடிக்க முடிஞ்சது. பக்கத்துல ஏதோ கிராமம் வர்ற மாதிரி தெரியுது, அங்க போய் இந்த கிராம மக்கள் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. ஊர் எல்லையில ஒரு மரத்தடியில, இந்த தடவை வந்த லாபத்துல என் பொண்டாட்டிக்கு புதுசா நகை செய்யலான்னு இருக்கேன். அந்த கடவுள் அருளால விளைச்சலும் நல்லா கிடைச்சு லாபமும் நல்லா கிடைச்சிருக்கு. நான் இன்னொரு 2 ஏக்கரை நிலம் வாங்கலான்னு இருக்கேன். என்ன இது, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல சரியா பயிரே விளையறது இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப நீங்க இப்படி பேசுறீங்க, அதுக்குள்ளயும் ஏதாவது அதிசயம் நடந்துருச்சா என்ன? ஆமாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மகாராஜா எங்க ஊருக்கு கால்வாய தோண்டி தண்ணி வர்ற மாதிரி பண்ணாரு. அதுக்கப்புறம் எங்க கிராமமே செழிப்பாயிடுச்சு. இங்க எல்லாருமே நல்லபடியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கிராம மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு வழிபோக்கேன். அப்ப இது எல்லாமே உங்க ராஜாவால தான் நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, உண்மைதான். இது எங்க ராஜா செஞ்ச நல்ல வேலைதான். அதனாலதான் நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கோம். சரியான நேரத்துக்கு எங்களால வரி கூட செலுத்த முடியுது. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் மகாராஜாவை பத்தி பெருமையா பேசுறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சந்தோஷத்தோட அடுத்த கிராமத்தை நோக்கி போறாரு. அங்க ஒரு கிராமத்தாலு ரொம்ப சோகமா உக்காந்துருக்காரு. என்னாச்சுங்கய்யா, ஏன் நீங்க இவ்வளவு சோகமா உக்காந்துருக்கீங்க? உங்க ஊருக்கு ஏதாவது பிரச்சனையா? நிறைய இருக்குதுங்கய்யா. அந்த மகாராஜாக்கு எல்லா ஊர் மேலயும் அக்கறை இருக்கு, ஆனா எங்க ஊர் மேல மட்டும் அக்கறை இல்ல. இந்த கிராமத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குப்பா. முதல் பிரச்சனை குடிநீரும், அப்புறம் சாகுபடிக்கு தண்ணியும். என்ன சொல்றீங்க, உங்க ஊர்ல கால்வாய் தோண்டலையா? இங்க சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களையும் தண்ணி நல்லபடியா தானே வந்துட்டு இருக்கு? உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் மகாராஜா கிட்ட உங்களை பத்தி சொல்லி அதை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் என்னன்னு சொல்றதுங்க ஐயா, நீங்களே ஒரு தடவை எங்க கிராமத்தை முழுசா சுத்தி பாத்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் மகாராஜா அந்த கிராமம் முழுக்க சுத்தி பாக்குறாரு. இறுதியா அந்த கிராமத்துல விவசாய பாசனத்துக்கு அங்க தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில தான் அரண்மனைக்கு போய் சேர்றாரு. இங்க பாருங்க அமைச்சரே, நேத்து சீதாபுரத்துல என்னோட சிநேகிதரை நான் சந்திச்சேன். அங்க பாசன கால்வாய்கள் இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அந்த கிராமத்தாளுங்க சுத்த சோம்பேறிங்க மகாராஜா. சுத்தி இருக்கிற எல்லா கிராம மக்களும் நமக்கு கால்வாய் வெட்ட உதவி பண்ணாங்க, ஆனா அந்த கிராமத்தாளுங்க மட்டும் உதவின்னு செய்யறதுக்கு ஒருத்தர் கூட முன் வரல.
அவங்க கிராமத்துக்கு அது நல்லதுதான் தெரிஞ்சும் ஒருத்தவங்க கூட வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம செஞ்ச வேலைக்கு கூலியும் கேக்குறாங்க. அதனாலதான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தி வரணும்னு நாங்க அங்க கால்வாய் பணிகளே செய்யல. அப்படி சொன்னா எப்படி? அவங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணியும் குடிக்க குடிநீரும் கொடுக்கறது நம்மளோட கடமை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனே அந்த கிராமத்துக்கு பாசன கால்வாய்கள் ஏற்பாடுகளை செய்யுங்க. நான் உடனே அந்த வேலையை ஆரம்பிக்க சொல்லி நம்ம ஆளுங்களுக்கு உத்தரவிடுற மகாராஜா. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு பாசன குடிநீர் வர மாதிரி செய்யறாரு மகாராஜா. அதுக்கப்புறம் அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலான்னு மகாராஜா மாறு வேடத்துல போறாரு. திரும்பவும் அந்த ராமு அங்க சோகமா உக்காந்து இருக்கிறத பாக்குறாரு. என்ன ராமு சோகமா உட்காந்துருக்க? உங்க கிராமத்துக்கு தண்ணீர் வர மாதிரி செஞ்சிட்டேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு பாசனத்துக்கும் நீர் வருது இல்ல, இப்பவும் ஏன் சோகமா இருக்க? குடி தண்ணி பிரச்சனை என்னமோ தீந்துருச்சு, ஆனா எங்க கிராமத்துல நல்ல சாலைகள் இல்லையாப்பா. ஒரு மழை பெஞ்சா போதும், நடக்கிறதுக்கு வழியே தெரியாதுப்பா. மொத்தம் ஊரும் தண்ணியா இருக்கும். குழியில விழுந்து ஆடு மாடு பசுவோட சேர்த்து மனுஷங்களும் காயப்படுறாங்க. அப்படியா? நான் போன தடவை வந்தப்போ பாதைகள் நல்லா தானே இருந்துச்சு, இப்ப எப்படி இப்படி ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல, ஒரே ஒரு மழை பெஞ்சா போதும்பா, மொத்த வழியும் தண்ணியில மூழ்கி போயிடுது. சரி, அப்படின்னா உங்க ஊருக்கு நல்ல சாலைகள் அமைச்சா உங்க பிரச்சனைகள் தீருங்கிறீங்க. இப்பவே மகாராஜா கிட்ட சொல்லி ஏற்பாடுகள் செய்ய சொல்றேன். மழைநீர் நேரா ஏரிக்கு போகும்படி அமைச்சு தர சொல்றேன். அதுக்கப்புறம் மகாராஜா போயி தன்னோட அரசாங்க அதிகாரிகள் கிட்ட சொல்லி அந்த கிராமத்துல மழையினால் சேதமடைஞ்ச சாலைகளை சரி செய்யறாங்க. மறுபடியும் மாறு வேசத்துல அந்த கிராமத்துக்கு போறாரு. அப்பவும் ராமு சோகமாவே உட்கார்ந்திருக்காரு. உங்க ஊருக்கு நல்ல சாலை வசதிகள் வந்துருச்சு, குடிநீரும் பாசன நீரும் வந்துருச்சு, இப்பவும் நீ சோகமா இருந்தா எப்படி ராமு? இத பாருங்க ஐயா, அது மட்டும் இருந்தா சரியாயிடுமா? ஊர்ல பசங்க படிக்கிறதுனாலும் வைத்தியம் பண்ண வைத்தியசாலைக்கு போகணும்னாலும் இங்க இருந்து 2 மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியது இருக்கு. இதே எங்க ஊர்ல வைத்தியசாலையும் பள்ளிக்கூடமும் இருந்துச்சுன்னா நாங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போக வேண்டியது இல்லையாப்பா. இதுக்கா நீங்க இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? உங்க ஊர் மேல உங்களுக்கு பாசம் ரொம்ப அதிகம். சரி, நான் உடனே இந்த ஏற்பாடுகளை செய்யும்படி மகாராஜா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் நீ வருத்தப்படாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ராமு சொன்ன மாதிரியே அந்த ஊருக்கு தனியா ஒரு வைத்தியசாலை ஒரு பள்ளிக்கூடத்தையும் கட்டி கொடுக்கறாரு மகாராஜா. அதுக்கப்புறம் அதே கிராமத்துக்கு திரும்பவும் ஒரு நாள் வராரு. அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் மகாராஜாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா ராமு மட்டும் மகாராஜாவை ஒரு வார்த்தை புகழல. ஆனா அவரு மகாராஜா மேல ஒரு அதிருப்தியோட இருக்காரு. என்னாச்சு ராமு? உன்னை திருப்திப்படுத்தவே என்னால முடிய மாட்டேங்குது. உங்க ஊருக்கு இப்ப எல்லாமே வந்துருச்சுல, இப்பவும் ஏன் இப்படி இருக்க? இத பாருங்க ஐயா, எங்க ஊருக்கு தண்ணி கொண்டு வர வச்சிங்க, ஆனா என்னால விவசாயம் செய்ய முடியாது. பள்ளிக்கூடம் கட்ட வச்சிங்க, ஆனா இந்த வயசுல நான் போய் படிக்க முடியுமாப்பா? வைத்திய சாலைக்கு போகணும்னா ஏதாவது நோய் வந்தாதானே போக முடியும். ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த நோயும் இல்லையாப்பா. அப்புறம் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? எல்லாம் இருக்கு, ஆனா என்கிட்ட பணம் இல்லையாப்பா. இதே என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா மகாராஜா எனக்கு வீடு கட்டி கொடுக்காட்டியும் நானே அந்த பணத்தை வச்சு ஏதாவது சொந்த வீடு வாங்கிப்பேன், இல்லை ஏதாவது செஞ்சுப்பேன். எனக்கு தேவையான வசதிகளை நானே செஞ்சுப்பேன் இல்லையாப்பா. ஆஹா, இப்போ உங்களோட வழி எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அப்படின்னா உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? இந்தாங்க இந்த பை முழுக்க பணம் இருக்கு, உன் இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீங்க ரொம்ப நல்லவரியா. எங்க மகாராஜாவும் ரொம்ப நல்லவர் தெரியுமா, எனக்காக இவ்வளவு பணத்தை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்பாடா, இப்பதான் உனக்கு ராஜாவையே புகழ்ந்து பேச தோணி இருக்கு. அதுக்கப்புறம் மகாராஜா பக்கத்து கிராமத்திலயும் ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷமாகி மகாராஜாவை ரொம்ப புகழ்றாரு. உடனே அரண்மனைக்கு போயி மந்திரியார வர சொல்லி, இதோ பாருங்க அமைச்சரே, நாம எத்தனையோ ராஜ்ய வளர்ச்சிக்காக நம்ம கஜானால உள்ள பணங்களை நம்ம செலவு செய்யறோம், ஆனா நம்ம நாட்டு மக்கள்ல சில பேருக்கு அவங்க கையில நான் பணமா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் ராஜ்ய வளர்ச்சிக்கு செலவு செய்யற பணம் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட நாம நேரடியாவே பணமா கொடுத்துட்டா அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே செஞ்சுப்பாங்க இல்லையா? இதுக்காக நான் என்ன செய்யணும்னு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க அமைச்சரே. மகாராஜா, அப்படி செஞ்சா நல்லாதான் இருக்கும், ஆனா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் நேரடியா பணம் கொடுக்கறதுனால மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ராஜ்ய வளர்ச்சிக்காக எவ்வளவு செலவு செஞ்சாலும் பாசன கால்வாயும் குடிநீரும் ஏற்படுத்தி யாருமே அந்த அளவுக்கு சந்தோஷப்படல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் மக்களுக்கு நேரடியா பணமாவே கொடுத்துடலான்னு இருக்கேன். இந்த விஷயத்த உடனே தண்டோரா போட சொல்லுங்க.
ராஜ்யத்துல இருக்கிற நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம மகாராஜா வர போற முதல் வாரத்துல நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இலவசமா பணம் கொடுக்க போறாரு. அதனால நாட்டு மக்கள் எல்லாரும் தலைநகரம் வந்து மகாராஜா கிட்ட பணத்தை வாங்கிக்கும்படி உத்தரவுங்கோ. அப்படி தண்டோரா செய்தியை கேட்ட மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட தலைநகரத்துக்கு வந்து மகாராஜா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போறாங்க. நம்ம மகாராஜா எவ்வளவு நல்ல ஒரு பாத்தியா, நம்ம எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்கறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. இதுக்கப்புறம் நான் ராமநாதன் கிட்ட வயல் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. பாத்தியா, இப்ப என் கை நிறைய பணமா இருக்கு. நான் கூட அப்படிதான்டா சுப்பிரமணிய ஐயா கிட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டேன். இந்த பணத்துக்காக தானே தினமும் அங்க போய் நான் கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இப்படி மக்கள் கிட்ட மகாராஜா நேரடியா பணம் கொடுத்ததுனால எல்லாரும் வேலைக்கு போறதையே விட்டுறாங்க. இதனால எல்லா வேலைகளுக்கும் வேலையாட்களே இல்லாம விளைச்சல் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இதனால வரியும் சரியா வசூலாகல. பாத்தீங்களா அமைச்சரே, மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு. நான் மக்கள் கிட்ட நேரடியா பணத்தை கொடுக்கலான்னு எடுத்த முடிவு அது நல்லா வேலை செய்யுதுல்ல அமைச்சரே. பணம் நேரடியா கிடைச்சதுனால நம்ம ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் சோம்பேறிகள் ஆயிட்டாங்க மகாராஜா. விவசாயம் ஒழுங்கா நடக்காதனால நமக்கு வர வேண்டிய வரி பணம் பாதி கூட இன்னும் வந்து சேரல. நீங்க இப்படி மக்கள் கிட்ட நேரடியா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம கஜானா மொத்தமும் காலி ஆகுறது உறுதி மகாராஜா. அது மட்டும் இல்ல, வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே அப்படியே நிக்குது. அப்புறம் எப்படி எல்லாரும் சந்தோஷமா வேலை செய்வாங்க? அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே நேரடியா வாங்கிப்பாங்கன்னு தானே நான் எல்லாரு கையிலயும் பணமா கொடுத்தேன். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம இப்ப உடனே செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நாம இலவசமா பணம் கொடுக்கறத நிறுத்தணும் மகாராஜா. மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை நாம அவங்களுக்கு வழங்கணும். சரி, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஒரு வாரம் மட்டும் அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் மகாராஜா மறுபடியும் மாறு வேடத்துல நகர்வலம் போறாரு. மக்கள் எல்லாரும் மகாராஜாவை புகழ்றத கேக்குறாரு. இறுதியா அந்த ராமு இருக்கிற ஊருக்கு போறாரு. அங்க ராமு மறுபடியும் சோகமா உக்காந்துருக்காரு. என்னாச்சு ராமு, திரும்பவும் ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க? உனக்குத்தான் மகாராஜா நேரடியாவே பணம் கொடுக்கறாருல. இத பாருங்க ஐயா, எங்க கிராமத்தை தவிர மகாராஜா எல்லா கிராமத்து மேலயும் அக்கறை எடுத்து நல்லது செய்யறாருன்னு சொன்னேன். உங்க மூலமா எங்க கிராமத்துக்கு எல்லா வசதிகளுமே கிடைச்சது. எனக்கு பணம் கொடுத்ததுக்காக நான் எதுக்கு சந்தோஷப்பட்டேன்னா, என்ன மாதிரி வயசானவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு உதவியா மகாராஜா பணம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைச்சேன். அதுதானே தவிர, வயசு வித்தியாசம் இல்லாம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் மகாராஜா இப்படி பணத்தை கொடுத்துட்டே போனார்னா வேலை யாரு செய்வாங்கப்பா? மக்கள் எல்லாரும் இப்ப சோம்பேறிகளா ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே விவசாயமே சரியா நடக்கல. அதனாலதான் நான் வருத்தத்தோட இப்படி உக்காந்துருக்கேன். இத நீங்க உடனே நம்ம மகாராஜா கிட்ட தெரியப்படுத்துங்க ஐயா. இத கேட்ட மகாராஜா உடனே அங்கிருந்து கிளம்பி தலைநகரத்தை வந்தடைஞ்சி, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களும் சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. இன்னையில இருந்து முதியோர்களை தவிர நான் யாருக்கும் பணம் இலவசமா கொடுக்க மாட்டேன். இத உடனே நான் தண்டோரா போட சொல்றேன். அப்படி மகாராஜா தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு முதியோர்கள் தவிர மத்த எல்லாருக்கும் பணம் விநியோகம் பண்றத தடை செய்யறாரு. இதனால கையில பணம் இல்லாம மக்கள் எல்லாரும் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராஜ்யம் முன்ன விட நல்லா பசுமையா வளர்ச்சி அடைஞ்சிச்சு.